முள்ளிக்குளம் பகுதியில் கடந்த 3 மாதங்களுக்கு முன் விடுவிக்கப்பட்ட சுமார் 77 ஏக்கர் காணியில் மக்கள் நடமாட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் முள்ளிக்குளம் கிராமத்திற்கு கடற்படை முகாமினூடாக செல்லும் பிரதான வீதியை கடற்படையினர் நேற்று முன்தினம் முதல் முட்கம்பிகள் கொண்ட வேலியால் மூடியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று முள்ளிக்குளம் ஆலயத்தில் இடம்பெற்ற திருப்பலி நிறைவடைந்த பின்னர் மக்கள் மீண்டும் அந்த வீதியினூடாக திரும்பி செல்ல முயற்சித்துள்ளனர். அப்போது அதனை தடுத்த கடற்படையினருக்கும் முள்ளிக்குளம் கிராம மக்களுக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சினை சுமூக நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக முள்ளிக்குளம் பங்குத்தந்தை அருட்தந்தை லோரன்ஸ் லியோ தெரிவித்தார். இதேவேளை சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது எதேச்சையாக முள்ளிக்குளம் பகுதிக்கு சென்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி கிறிஸ்கந்த ராஜா மற்றும் நானாட்டான் பிரதேச சபையின் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையினை அவதானித்தனர். மேலிடத்திலிருந்து கிடைத்த உத்தரவிற்கமையவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கடற்படை அதிகாரிகள் கூறியுள்ளனர். எனினும் இதனை ஏற்காத மக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் எதிர்ப்பை தொடர்ந்து மூடி வைத்திருந்த வீதிகள் மீண்டும் மக்களின் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டது.